இனவாதம் தலைதூக்க இடமளியும், பிரதமர் எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது, மொட்டுக்கட்சி கொதிப்பு. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அமைச்சரின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அஸ்வசிம வேலை திட்டத்தை நீடிக்க தீர்மானம். அரசியலில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றங்கள், வழங்கப்பட்டுள்ள நியமனங்கள். விளம்பரங்களை தவிர்க்குமாறு அரசாங்கத்திடம் கோரும் எதிர்க்கட்சி. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் அனுரா அரசு குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி தலைவர். அனுரா அரசை கவிழ்க்க நினைப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அரசியலில் தோல்வி கண்ட சில குழுக்கள் நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றன. இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலை நிராகரித்துள்ளனர். தேர்தல் முடிவுகளும் அதனையே வெளிப்படுத்தின. இந்த நிலையில் தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் மீண்டும் தமது அரசியல் நிகழ்ச்சி நிலை கொண்டு செல்ல இனவாதத்தை தூண்டி இனவாத கருத்துக்களை பரப்பி மக்களை பிளவுபடுத்த முற்படுகின்றன. ஆனால் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை. இத்தகைய செயல்பாட்டை ஒடுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். எதிர்க்கட்சியிலும் இனவாதத்தை புறக்கணிக்கும் எதிர்க்கும் பலர் உள்ளனர். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மக்கள் எம்மிடம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அதனால் வரலாற்றின் பாடங்களை உணர்ந்து சிறந்த நாட்டை உருவாக்க ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அதனைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றார். விடுதலை புலிகளின் தலைவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவுகளை பதிவிட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர்களை கடவுளென விழித்து மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்தியவர்களுக்கு எதிராக இன்னும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சீறிப்பாய்ந்துள்ளது. மக்கள் மத்தியில் குரோதத்தை விதைப்பதற்கு ஜேவிபியினர் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தினார். போலியான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி அரசியல்வாதிகளின் வீடுகளை தீக்கரையாக்குவதற்கு வழிவகுத்தனர். ஆனால் தற்போது ஆட்சி அதிகாரம் அக்கட்சிக்கு கிடைத்துள்ள நிலையில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் ஒடுக்கும் செயல்முறையை வெறுக்கின்றார்கள். சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவதை நாம் கண்டிக்கின்றோம் என்றார். போரின்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீண்டும் வருவார்கள் என நம்ப முடியாது என புதிய அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் தெரிவித்த கருத்தை இலங்கையின் நீடநெடிய போராட்டத்தை முன்னெடுத்து வரும் தமிழ்தாய் வன்மையாக கண்டித்துள்ளார்கள். இம்முறை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அது சார்ந்த வழக்குகளை விசாரிக்கவும் சட்டத்தின் முன்னிறுத்தவும் உறுதியளித்துள்ளோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியாது. பாதிக்கப்பட்ட மக்களின் உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம், ஆனால் உள்காயங்களுக்கு மருந்து போட இயலாது. போர் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்றது. எனவே காணாமலாக்கப்பட்டவர்கள் இனியும் வருவார்கள் என நம்ப முடியாது. ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் தெரிவித்த கருத்து 2837 நாட்களாக தொடர்ந்து தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக்கொண்டிருக்கும் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். அஸ்வசிம நலன்புரி வேலை திட்டத்தை நீடிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அஸ்வசிம பயனாளிகளுக்கு உதவிகளை தொடர்ந்து வழங்க அமைச்சரவை நேற்று தீர்மானித்தது. இதன்படி 400,000 பேருக்கான அஸ்வசிம நலன்புரி வேலை திட்டம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகின்ற நிலையில் இந்த திட்டத்தை எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று ஜெயதிச கூறினார். அரசாங்கத்தின் கொள்கை விளக்கவுரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார சிக்கலில் இருக்கும் 400,000 பேருக்கு மேலும் 1 வருடத்திற்கு நலன்புரி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ரகுமார் திசநாயக்கவினால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சின் செயலாளராக KDR ஓல்கா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் KDR ஓல்காவிற்கு கையளித்தார். அத்துடன் போலீஸ் ஊடக பிரிவின் பணிப்பாளர் மற்றும் ஊடக பேச்சாளராக KB மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மனதுங்க இதற்கு முன்னர் கந்தளாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக கடமையாற்றியது குறிப்பிடத்தக்கது. மறுபக்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணா திலக்க எதிர்க்கட்சியின் பிரதம கொறடவாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 2015 தொடக்கம் 2019ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் வெகுசன ஊடாக அமைச்சராக பணியாற்றியதுடன் அமைச்சரவை ஊடக பேச்சாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். மேலும் புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. குறித்த நியமனம் தொடர்பில் சபாநாயகருக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
ஜனாதிபதி ரகுமார் திசநாயகம் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோர் விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் முக்கிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் அண்மைக்கால நடவடிக்கைகள் பெரும் விளம்பரத்தை பெற்றுள்ளமை குறித்தே நளின் பண்டார இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். நாடு ஒரு கடுமையான இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் பிரதமர் தமது நேரத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி திசநாயக நடைபயிற்சி மூலம் எதனையும் செய்ய வேண்டியதில்லை. அவர் உலங்கு வானூர்தியை பயன்படுத்தி கூட தனது நேரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று நளின் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 10வது நாடாளுமன்றத்தின் சம்பிரதாய சிறப்பு விழாவில் ஜெயமங்கள கீதம் பாடப்பட்டமையானது அண்மைய வெள்ளத்துக்கான சீய சகுனமாக இருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் ஒதுக்கியுள்ள 1 பில்லியன் ரூபாய் போதுமானதாக இல்லை. முறையான நிவாரணம் வழங்க குறைந்தபட்சம் 20 பில்லியன் தேவைப்படுகின்றது என்றார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா? இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையாடப் போகின்றார்கள். நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டத்தை நிறுத்துங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், உர மானிய விடயத்தில் இடம்பெறும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ரணிலின் பாதையில் பயணிக்காது தேர்தல் மேடையில் கூறியவற்றை நடைமுறைப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அரூர் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகள் எதிர்காலத்தில் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஆட்சியை கவிழ்ப்பதாக கருத்து வெளியிடும் எதிர்க்கட்சிகளுக்கு வெளியே தெரியாவிடனும் அவர்களின் பணி தொடர்பான கோப்புகள் உள்ளிருந்து உருவாக்கப்படுகின்றன. இன்னும 2-3 மாதங்களில் 1-2 வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும். வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வரும்போது அரசை கவிழ்க்க நினைப்பவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது என தெரிவித்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களின் அனுபவமின்மையால் தற்போதைய அரசாங்கம் கோட்டபாயவின் அரசாங்கத்தை விடவும் விரைவில் கவிழும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.